நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணத்தை புதிய வட்டமாக அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒரத்தநாடு மற்றும் பட்டுக்கோட்டை வட்டங்களை சீரமைத்து திருவோணம் என்ற புதிய வட்டத்தை பிரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். காவாளப்பட்டி போன்ற நான்கு வட்டங்கள் திருவோணம் என்கின்ற வட்டத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 45 வருவாய் கிராமங்களும் திருவோணம் புதிய வட்டத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், திருவோணம் புதிய வட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய வட்டங்கள் சீரமைப்பு செய்யப்பட்டு புதிய வட்டமாக திருவோணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்த இந்த அறிவிப்பு என்பது தற்போது நினைவாகி இருக்கிறது. இதன் மூலயமாக புதிய தாலுகா கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட வட்டங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கிராமங்கள் எல்லாம் வந்து இருப்பிட சான்று, வாரிசு சான்று, பட்டா சான்று உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை வருவாய்த்துறையின் சில சேவைகளையும் பெறுவதற்காக ஏறத்தாழ 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரத்தநாடு வட்டத்தின் தலைமையிடத்திற்கு மிகுந்த சிரமத்துடன் வந்து செல்ல வேண்டியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு பொருளாதார செலவுகள் அதிகமாகின்றன. எனவே இந்த அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பொதுமக்களுடைய துயர் துடைப்பதில் வந்து முக்கியத்துவம் கொண்டு இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சில்லத்தூர், திருநெல்லூர், வெங்கரை ஆகிய 4 குறு வட்டங்களையும் 45 வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய திருவோணம் வருவாய் வட்டத்தினை உருவாக்கி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல இதற்கான வட்டாட்சியர்கள் நியமனம் செய்யப்பட்டு அதற்கென்று புதிய வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசுடைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.